நாணிகளை வணங்கினால் என்ன நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாந்திமே ஒடிவான மக்கள், சாந்திமே ஒடிவான மக்களை பூஜை செய்தால் தான் உங்களுக்கு அந்த பண்பு வரும். இப்போ வறுமை தீரும், நல்ல பண்பு வரும், பெருந்தன்மை வரும், சின்ன புத்தி இருக்காது. யாரை சாப்பிட்றான், யார் சம்பந்தம்லாம் சாப்பிடுவான், யாரை சாப்பிட்றான் போகிறான் வர்றாங்கிற பெருந்தன்மை இருக்குமே தவிர குறுகிய எண்ணம் இருக்காது. ஞானிகளை வணங்கும் போது தான் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் மனுஷ ஜாதியும் இப்போ எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், அது ஒரு வயசானவங்க அப்படி நினைப்பாங்க. எல்லாமே பிள்ளைங்க தானே, ஏன்னா போகுது அந்த ஜாதி துவேஷம் பார்க்குறேன், பாவமாச்சே அப்படிங்கிற உணர்வு. ஞானிகளை வணங்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணங்கள், எல்லாம் நம்ம பிள்ளைகள் அல்ல நம்ம சகோதரர்கள் இப்படியா நினைப்பானே தவிர ஜாதி வித்தியாசம் நினைக்க மாட்டான். ஜாதி வித்தியாசம் நினைக்கிறான்னு சொன்னால் அங்கே இறையொருள் இல்லைன்ற அர்த்தம். இல்லை பத்தில் அங்கே இந்த மூலதனம் இல்லை, இறையொருள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணமே வராது. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க மாற்றிக்கொள்றது திருவருள் துணை இருக்கணும். என்னப்பா என்னக்கு இந்த உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகளையே நான் வந்து இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இவன் இந்த மதம் அப்படின்னு நினைக்கிறேனே, என்ன கொடுமை, என்ன பாவம் செஞ்சனோ, உன் பிள்ளைகளை நான் நினைக்கிறேனே அப்படி எண்ணம் வரும். அப்போ அவங்கள பூஜை செய்தால் தான் அந்த எண்ணம் வரும். அப்போ லோபித்தனம் தீரும். பொருள் சேர்க்கும்போது நீதிக்குட்படி சேர்ப்பான். பேசும்போது நிதானமாக பேசுவார்கள். ஐயோ நம்ம பேசும்போது பிறர் மனம் புண்படுமே, இது நல்லதில்லை, நம்ம இனிமே பேசணும் அப்படி உணர்வு. அதுக்கு முன்னே கண்டுபிடி பேசுவான். இதுக்கு முன்னே முன் செய்த பாவம் என்ன செய்யும், கொடுமையான எண்ணத்தை உண்டாக்கும், வன்மனத்தை உண்டாக்கும். முன் செய்த பாவம் வன்மனம் இருக்கும், கொடிய கோபம் தாங்க முடியாது, ஒரே விரி பிடிச்சிருக்கும். அந்த ஆறாத கோபம், ஆறாத சினம், அந்த ஆறாவது நீங்காத சினம் அல்லது ஆறாத கோபம் இருந்தால் பாவம் மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். சரி நமக்கு எனக்கு இருந்துச்சு அப்போ ஆசானை கேட்டோம், நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நினச்சி கோபப்படுறேன் ஐயா, அது அப்பயும் மறக்கக்கூடாதா, அப்பயும் மறக்கக்கூடிய அறிவு எனக்கு தரக்கூடாதா, என்ன கொடுமையோ என்ன பாவம் செஞ்சேனோ, ரெண்டு வருஷத்துக்கு முன்னே திட்டினது இப்போ நினச்சிட்டு இருக்கேன் ஐயா, அது மாதிரி என்ன இருக்கக்கூடாதே, இந்த துறைக்கு ஆகாதே அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அப்போ ஆசான் என்ன செய்தார், மறக்கக்கூடிய மனம் கொடுத்தார். ஆசான் ஞானிகள் என்ன செய்தார்கள், யாரே சாடி பேசுகிறான் சரி பேசுகிறான் போடானார். இந்த உணர்வு வல்லு அபயார் தான் சொல்வார், அபயார் சொல்வார் இந்த இடத்துல, கற்பிளவோடு ஒப்பற்காயவர், கற்பிளவோடு ஒப்பற்காயவர், கடுஞ்சினத்தும் பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே, விற்பிடித்து நீர்க்கிலேயே வெய்த வடு போல மாறுமே சீருளுக்கும் சான்றோன் செய்யணும். அப்போ பண்புள்ள மக்களோட பற்றி பேசுவார். இப்போ கற்பிளவோடு ஒப்பற்காயவர், இந்த கல் பிளந்துச்சுன்னா மறுபடி ஒட்டாது. அது மாதிரி சின்ன விஷயத்தில் சின்ன கோபப்பட்டு ஒரு மனசு புண்பட அப்படி பேசாம போகுது, கல் பிளந்தது போல் கற்பிளவோடு ஒப்பர் கைவர், கடுஞ்சனத்தும் அதை விட கேவலமாக, இவன் இளி மகன் இவங்க அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்லிவிடுவான். அப்பம் பேர் தெரியாதுன்னு சொன்னால் கொடுமையான வார்த்தை, அதை அவன் வாங்கி வச்சுருப்பான். கற்பிளவோடு ஒப்பர் கைவர், கடுஞ்சனத்தும் பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வார், இதை விட கடுமையாக பேசணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.